கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வகுப்பு துவங்குகிற அந்த நேரம் மின்சாரம் தடைப்பட்டதுனாலே சில ஏற்பாடுகளை துரிதமாய் செய்ய வேண்டிய நேர்ந்தது, அதற்காக நான் வருந்துகிறேன். நாம் இந்த நாளிலே 45வது மன்னிக்கணும், கடைசி நேரத்தில் மின்சாரம் தடைப்பட்டதுனாலே சிறிது நமக்கு இடைஞ்சல் ஏற்பட்டது. தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் யாரையும் வாழ்த்துகிறேன். ஆடியோ கரெக்டாக கேட்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் நம்முடைய 45வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் யாவருமாக எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 298வது பக்கத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ள முடியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். 298 எபிரேயருக்கு எழுதினதான புத்தகத்தை இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தகத்தை எழுதியவர் பவுல் என்று சந்தேகிக்கப்பட்டாலும் நிச்சயமாக பவுல் இல்லை என்று நாம் சொல்ல முடியும். அதை ஊர்ஜிதமாக கவனிக்க வேண்டிய அவசியம் உண்டு. காரணம் என்ன என்று சொன்னால், அநேகர் இந்த நிருபத்தை பவுல் எழுதினார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக பவுல் இல்லை என்பதற்கான ஆதாரத்தையும் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இதை எழுதிய காலகட்டமானது சுமார் 64-68 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலம் என்பதை நாம் அறிய முடியும். எந்த இடத்திலிருந்து இது எழுதப்பட்டது என்று அறியப்படவில்லை என்று சொன்னால், வேதாம வல்லுநர்களாலே இது எந்த இடங்களிலிருந்து எழுதப்பட்டது என்று ஊர்ஜிதிக்கப்பட முடியாத அளவிற்கு இதிலே அதற்குரிய தகவல் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் எபிரேயர்கள் அல்லது குறிப்பாக யூதர்கள் என்பதை ஒரு தகவல் இந்த இடத்துல உண்டு. இந்த புத்தகத்திலே புறஜாதி, கிறிஸ்தவம், கிறிஸ்தவன் என்கிற வார்த்தைகள் இதிலே சொல்லப்படவில்லை. இந்த புத்தகத்திலே நாம் அதை காண முடியாது. இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை கிறிஸ்துவின் மேன்மை என்று நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவினுடைய மேன்மை என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை இந்த புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த புத்தகத்தின் அதிகாரம் 11வது அதிகாரம், இந்த எபிரேயர் புத்தகத்தினுடைய மைய திறவுகோல் அதிகாரம் என்பது 11வது அதிகாரத்தை நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகத்திலே இரண்டு வசன பகுதிகள், திறவுகோல் வசன பகுதிகள். முதலாவது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:14-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 4:14-16 வசனங்கள் திறவுகோல் வசனங்களான முதல் பகுதியை நாம் கவனிக்க முடிகிறது. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரன் ஆகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்கிற இந்த மூன்று வசனங்கள். இதை நாம் கவனிக்க வேண்டிய சில ஹைலைட்டிங்கான வார்த்தைகளை நான் திரையிலே அதை கலர் மாற்றி வைத்திருக்கிறேன். அதாவது வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரன் ஆகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர், அதை நாம் கவனிக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால், இப்பொழுது நாம் அனைவரும் ஆசாரியர்களாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் பிரதான ஆசாரியர் அல்லது மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடிய அனைவருமே ஒரே இடத்திலே ஒரே தரத்திலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் எல்லா ஜனங்களும் கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரர்களும் போதகர்களும் வேதாம ஆசாரியர்களும் வேதாம ஆசிரியர்களும் யாரா இருந்தாலும் ஒரே தரத்தில் இருக்கிறார்கள். ஒருவர் கீழே அடுத்தவர் மேலே, ஒருவர் கீழே கிறிஸ்தவர்கள் எல்லாம்
கீழே இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் அல்லது வேதாமத்தை போதிக்கிறவர்கள் ஊழியக்காரர்கள் மூப்பர்கள் என்கிறவர் ஒரு படி மேலே இருக்கிறார்கள் என்பது அல்ல. அத்தனை பேரும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். நமக்கு அடுத்த படியிலே மேலான ஒரு படியில இருக்கிறவர் பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் அதை நான் உங்களுக்கு பிரித்து காண்பித்திருக்கிறேன். சபைக்கு உள்ளே படிகள் முதல் படி இரண்டாவது படி மேல்படி என்பது அல்ல. அல்ல எல்லா கிறிஸ்தவரும் அனைத்து கிறிஸ்தவரும் ஒரே தரத்தில் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஊழியக்காரர்களும் மூப்பர்களும் அத்தனை பேரும் கிறிஸ்தவத்திலே ஒரு தரத்திலே எல்லாரும் சகோதரர்கள் என்கிற ஒரு இடத்திலே தான் இருக்கிறார்கள். அதை தாண்டி மேலே கடந்து செல்கிறவர் பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம், நம்முடைய பலவீனங்களை குறித்து ஐயோ இவனுக்கு இப்படி வந்து விட்டதே என்று பரிதபிக்கக்கூடிய இடத்திலே அல்ல. அவர் எல்லாவற்றையும் அவர் சகித்து நம்மை புரிந்து கொண்டு அவர் நமக்கு ஏற்ற காரியங்களை செய்யக்கூடிய ஒரு இடத்திலே பிரதான இடத்திலே இருக்கிறதுனாலே தைரியமாய் நாம் கிருபாசன தண்டையிலே சேர முடியும். என்னுடைய ஜபத்தை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவிடத்துல சேர்ப்பதற்கு என்னுடைய பாஸ்டர் வரணும், என்னுடைய ரெவரண்ட் வரணும், என்னுடைய தாய் வரணும், என்னுடைய மூப்பர் வரணும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நேரடியாய் கிறிஸ்துவனிடத்திலே தேவ பிதாவாகிய தேவனிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு இடைப்பட்ட ஒருவர் தேவையில்லை என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபை ஊழியர்களும் மூப்பர்களும் நமக்கு ஜபம் எப்படி ஏறெடுக்கிறார்கள் என்பதை நமக்கு அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் பயிற்றுவிக்கிறார்களே அன்றி அவர்கள் மூலமாக நம்முடைய ஜபம் ஏறெடுத்தால் இயேசு கிறிஸ்து கேட்டு விடுவார் என்கிற ஒரு இடத்திலே எந்த ஊழிய காரணம் இல்லை, எந்த ஒரு மனிதனும் அங்கு இல்லை. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இறந்தவர்களோ அல்லது பரிசுத்தவான்கள் என்று உலகத்தாலே அழைக்கப்படுகிறவர்களோ நம்முடைய ஜபத்தை கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு அவர்களுக்கு எவருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. நாம் நேரடியாக பிதாவினிடத்தில் ஜெபிக்க முடியும். அதை இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஜெபிக்கிறோம். அந்த வசனத்தை நாம் இந்த எபிரேயரில் நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, இரண்டாவது பகுதி எபிரேயர்களின் நிருபம் 12 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வைத்திருக்கிறார். இதுலையும் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கலர் மாற்றி வைத்திருக்கிறேன். அதாவது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட்டு நமக்கு போராட்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ விதங்களான வகைகளே நமக்கு கிறிஸ்தவத்தை அண்டி நிற்பதற்கு எதிர்ப்பு காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நாம் தேவனுடைய சமூகத்தில் நெருக்கி நிற்க வேண்டுமா? காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தார், இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு போராட்டங்களில இருந்தார். ஆனாலும் தனக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மையை பிதாவினர் வைத்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்ததுனாலே எப்பேற்பட்ட அவமானமும் போராட்டங்களும் சிலுவையும் இருந்த பொழுது கூட அவர்கள் எல்லாவற்றையும் துச்சமாய் எண்ணி தன்னுடைய பொறுப்பை அவர் நிறைவேற்றி முடித்தார். அது போலதான் நீங்களும் நானும் கிறிஸ்தவ பாதையில் நிற்கும் பொழுது எத்தனை போராட்டங்களும் பிரச்சனைகளும் எவ்வளவு விதமான காரியங்கள் வந்தாலும் நமக்கு முன்னதாக நித்திய ஜீவன் சமாதான வாழ்க்கை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்காதபடிக்கு அவைகளை நாம் சந்தோஷமாய் அதை நாம் ஓட வேண்டும். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று அவர் சொல்கிறார். அடுத்தது இந்த திறவுகோல் அதிகாரம் 11 அதிகாரம் என்று நாம் பார்க்க முடியும். அநேகர் இதை அறிந்திருக்கிற ஒரு அதிகாரம் என்ன? விசுவாசத்தை குறித்ததான ஒரு அதிகாரம் என்று நாம் சொல்லுவோம். இந்த அதிகாரம் எதை குறித்து சொல்லுகிறது? வேதத்தினுடைய புகழ் மண்டபமாக இந்த எபிரேயர் 11 அமைந்திருக்கிறது. அதாவது வெறும் வாக்கு உறுதி, வாயினாலே சொல்லப்பட்ட வெறும் வாக்கு உறுதி மாத்திரம்தான் நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா நீங்க கவனிக்கணும், வெறுமையான ஒரு வாக்குறுதி வாயினாலே சொன்னார்,
ஆபிரகாமுக்கு என்ன சொன்னது, உனக்கு தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்குள் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி வெறும் வாக்குறுதி மாத்திரமே சொல்லப்பட்டிருந்த காலத்திலே கூட பிதாவானவர், தேவனானவர், கடவுளானவர், உலகத்தை படைத்தவர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உணர்ந்து அதை நம்பி அவர் வாக்குறுதியை பற்றி கொண்டு அவர்கள் எவ்வளவு உத்தமமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்நாட்டிலே கழித்தார்கள். நீங்களும் நானும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாய் வந்தவர்களுக்கு வெறும் வாக்குறுதி தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் என்ன கொடுக்கப்பட்டது, சரித்திரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த சரித்திரம் உண்டு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட சரித்திரம் உண்டு, இயேசு கிறிஸ்து மரித்தார் என்கிற சரித்திரம் உண்டு, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்ற சரித்திரம் உண்டு, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற சரித்திரம் உண்டு, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எல்லார் கண்களுக்கு முன்பதாக ஏறி போனார் என்கிற சரித்திரம் உண்டு. இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை காட்டிலும் எதையுமே பாராத கேட்காதவர்கள், இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் வருவார், அவர் இரட்சகர், அவர் மரிப்பார், அவர் அடக்கம் பண்ணப்படுவார், உயிரோடு எழும்புவார், மறுபடியும் பரலோகத்தில் ஏறிப்போவார் என்கிற எந்த செய்தியையும் காணாதிருந்த காலத்திலேயே சொல்லப்பட்ட வார்த்தையை மாத்திரமே நம்பி விசுவாசத்தின் அடிப்படையிலே இப்ப ஏற்பட்ட ஜனங்களை நாம் இந்த 11வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். அதைத்தான் இது வேதத்தின் புகழ் மண்டபம் என்று சொல்லக்கூடிய 11வது அதிகாரம் அதிலே இருக்கிறது. சில வசன சில மனிதர்களை நான் வேகமாய் வாசிக்கிறேன். ஆபேல் விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார், ஏனோக்கை குறித்து சொல்லுகிறார், நோவாவை குறித்து சொல்லுகிறார், ஆபிரகாம் சாராளை குறித்து சொல்லுகிறார், ஈசாக்கை குறித்து சொல்லுகிறார், யாக்கோபுவை குறித்து சொல்கிறார், யோசிப்புவை குறித்து சொல்கிறார், மோசையின் பெற்றோரை குறித்து சொல்கிறார், மோசையை சொல்கிறார், யோசுவா ராகாபை சொல்கிறார், மற்ற விசுவாச நாயகர்கள் சொல்லப்படுகிறார்கள், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்று சொல்லி இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் புகழ் மண்டபமாக, விசுவாசத்தின் புகழ் மண்டபமாக மையப்படுத்தப்படுகிறது. இந்த பட்டியல் இடப்பட்ட அனைவருக்கும் உள்ளார்ந்த அங்கீகாரம் இருந்ததை நாம் காண முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அது எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டதை இந்த அத்தனை ஜனங்களும் அறிந்திருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவன் என்கிற பெயர், கிறிஸ்தவன் என்கிற போர்வை, கிறிஸ்தவன் என்கிற சபை, கிறிஸ்தவ சபை என்று சொல்லிக் கொண்டு நாம் இருந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய உள்ளம் விசுவாசத்தில் நிற்கிறதா, நம்முடைய செயல்பாடு விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? கொஞ்சம் பிரச்சனை வந்தவுடனே நாம் பின்வாங்கி போகிறோமே. எப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த எபிரேயர் புத்தகம் ஒரு விசுவாசத்தின் மகுடம் என்பதை நாம் இந்த நாளில் அறிய போகிறோம். கொஞ்சம் வேகமாகவே நான் போக வேண்டிய அவசியம் உண்டு. புத்தகத்தை பற்றி சில முக்கிய குறிப்புகள் நீங்கள் எழுத முடிந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது இந்த வகுப்பு முடிந்தவுடன் உங்களுக்கு நான் ஸ்லைடுகளை அனுப்பி தருமாறு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்தால் நான் அதை உங்களுக்கு அனுப்பி தருகிறேன். யூத மதத்தை விட்டு கிறிஸ்தவத்திற்குள் நுழைந்த பல யூத கிறிஸ்தவர்கள் தங்கள் நாட்டினரின் துன்புறுத்தலில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் படியாக மறுபடியும் யூதருக்கு குலத்துக்கு திரும்பி போவதற்கு அநேக யூத கிறிஸ்தவர்கள் எத்தனித்தார்கள். அந்த விஷயத்தை நாம கவனிக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகமானது யூதர்களுக்கு எழுதப்படுகிறது, யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்படுகிறது. ஏன் எழுதப்படுகிறது என்று சொன்னால், அந்த நாட்டிலே அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆகவே கிறிஸ்தவத்தை விட்டு மறுபடியும் தங்களுடைய பழைய மதத்திற்கு திரும்பி விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படும் பொழுது நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அநேகர் நம்மை சொல்லுகிறார்கள், தாய் மதத்துக்கு திரும்பி வாருங்கள் என்று சொல்லி. ஆனால் எது முக்கியம்? விசுவாசம் முக்கியமா, உண்மை முக்கியமா, சத்தியம் முக்கியமா, எது முக்கியம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்கு ஏற்ற நேரத்திலே இந்த எபிரேயர் புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எபிரே எழுத்தாளர் என்ன சொல்கிறார்? பூரணத்திற்கு திரும்புங்கள், முழுமைக்கு திரும்புங்கள், ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு திரும்புங்கள், அறைகுறை அல்ல முழுமைக்கு திரும்புங்கள் என்று சொல்கிறார். 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் அதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படியாக சொல்கிறார்? ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும்
மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் என்ன பண்ணணுமா? கெட் டு த ஃபுல்ஃபில்மெண்ட், பூரணராகும்படி கடந்து போவமாக என்று அவர்களை வலியுறுத்துகிறார். பவுல் எபிரேயர் புத்தகத்தின் 14வது நிருபமாக பவுலின் புத்தகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த புத்தகத்திற்கு பல பெயர்கள், அதாவது எழுத்தாளர்கள் பரிந்துரைக்கப்படுகிறது. யார் என்று சொல்கிறேன், பவுல் இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள், பர்னபா இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள், லூக்கா இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள், கிளமெண்ட் எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள், அப்பல்லோ எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள், சீலா எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள், பிலிப்பு எழுதியிருக்க முடியும் என்று சொல்கிறார்கள், கடைசியாக பிரிஸ்கில்லாவும் எழுதியிருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் உண்டு. அவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு இப்பொழுது கொடுக்க நேரம் இல்லை. ஆனால் பவுல் ஏன் பவுல் எழுதியிருக்கலாம் என்று இவர்கள் சந்தேகிக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த புத்தகத்தின் ஆசிரியராக பவுல் இருக்கலாம் என்பதற்கு இரண்டு சான்றுகளை இந்த ஜனங்கள் முன் வைக்கின்றனர். முதலாவது, எபிரேயரின் மொழி, இந்த எபிரேயர் புத்தகத்தினுடைய மொழி, அந்த எழுத்து நடை மற்றும் இறையியல் தியாலஜி, இவைகள் பவுலுடைய நிருபங்கள் 13 நிருபங்களுக்கு ஒத்தவைகளாய் இருக்கிறது என்று அவர்கள் கணிக்கிறார்கள். இரண்டாவது சான்று, இந்த எபிரேய ஆசிரியர் தீமோத்தேயுவை குறிப்பிடுகிறார். 13:23 நாம் அதை பார்க்க முடியும். 13:23 பாருங்க, சகோதரன் ஆகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக, அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். இந்த இரண்டு கூற்றையும் அவர்கள் ஆதாரமாய் வைத்து இந்த எபிரேய புத்தகம் பவுல் எழுதியிருக்க வாய்ப்பு உண்டு என்று சொல்கிறார்கள். இரண்டு சான்றுகள். ஆனால் 6 சான்றுகள் இருக்கிறது இந்த நிருபத்தை பவுல் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை என்பது. அதை நான் வேகமாய் பட்டியலிடுகிறேன். முதலாவது, இந்த எபிரேய புத்தகத்தின் கிரேக்க எழுத்து பாணி, த வே ஆஃப் ரைட்டிங், த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், அந்த பாணியானது பவுல் எழுதின மற்ற 13 நிருபங்களில் இருக்கப்பட்டதை காட்டிலும் இது மெருகூட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் நாட் ஆஸ் லைக் த சேம் எபிசில்ஸ் ரிட்டர்ன் பை த பால். பவுலனுடைய கூற்றுப்படி, பவுலனுடைய நிருபத்தின்படி எப்படி அந்த நடை எழுத்து நடை இருக்கிறதோ அது போலவே எபிரேயர் இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது குறிப்பு, கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் மற்றும் நேரில் கண்ட சாட்சி என்று பவுலின் தொடர்ச்சியான கூற்றுகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு முறையும் பவுல் சொல்லுவார், நான் கிறிஸ்துவனிடத்தில் நேராய் கற்றுக்கொண்டவன், நேராய் நான் அறிந்து கொண்டவன், சத்தியத்தை அறிந்து கொண்டவன், கிறிஸ்துவானவர் எனக்கு போதித்தார் என்று சொல்லப்பட்ட கூற்றுகளை கவனிக்கும் பொழுது எபிரேயர் 2:3 அதற்கு நேர் மாறா இருக்கிறது. 2:3 என்ன சொல்லுவது பாருங்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது பவுலின் இடத்திலிருந்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அது பவுலுடைய கூற்றுக்கு எதிர்மாறாக இருக்கிறதுனாலே இது பவுல் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும். சரி, பவுலினுடைய வழக்கமான வணக்கம், அவருடைய பெயரை உள்ளடக்கி அவர் சொல்லுவார், பவுலாகிய நான் எழுதுகிறேன், என் கையெழுத்தால் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பெயரை குறிப்பாக எழுதுகிற அந்த பேட்டர்ன் இந்த புத்தகத்தில் இல்லை என்பது, அவருடைய புத்தகமாக இது இருக்காது என்பதற்கு ஒரு கேள்விக்குறி. அடுத்த 4வது பாயிண்ட், பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்ட பவுல் எபிரேய உரை மற்றும் செப்டுவாஜின் இரண்டையும் பயன்படுத்தினாலும் இந்த எபிரேய புத்தகத்தை எழுதினவர் எபிரேய மொழி தெரியாது என்பதை மிக தெளிவாக இந்த அவருடைய இந்த ஒரிஜினல் எழுத்து நடை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால் எபிரேய புத்தகத்திலே கோடிட்டப்பட்ட எல்லா வாக்கியங்களும் செப்டுவாஜின் வெர்ஷனிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பவுலுடைய எழுத்துக்கள் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் என்று சொன்னால், செப்டுவாஜின்டையும் அவர் கோடிட்டு காண்பித்திருப்பார், ஹீப்ரூ பைபிளையும் கோடிட்டு காண்பித்திருப்பார். அந்த எழுத்து நடை இந்த புத்தகத்திலே மாறுபடுகிறது. இப்போ செப்டுவாஜின் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையா இருக்கும், அது என்னது புதுசா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். செப்டுவாஜின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
எபிரேய மொழியிலே எழுதப்பட்ட ஒரிஜினல் பைபிள் ஒரிஜினல் பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியிலே மாற்றி அவர்கள் மொழிபெயர்த்து வைத்ததற்கு பெயர் தான் செப்டுவாஜின். இட் இஸ் நாட் அ கிரீக் பைபிள், இட்ஸ் நாட் அ கிரீக் வெர்ஷன். எபிரேய வெர்ஷனை கிரேக்கத்திலே மொழிபெயர்த்ததற்கு பெயர், அந்த வெர்ஷனுக்கு பெயர் செப்டுவாஜின். உதாரணத்திற்கு நாம் நம்முடைய கையிலே வைத்திருக்கிறது தமிழ் வேதாகமம். இது தமிழிலே எழுதப்பட்டதான கிடையாது, எபிரேய பாஷையிலையும் கிரேக்க பாஷையிலையும் எழுதப்பட்டதை தமிழிலே மொழிபெயர்த்து நாம் தமிழ் வேதாகமாக வைத்திருக்கிறோம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமம். ஆனா பழைய ஏற்பாடு மாத்திரம் இருக்கிறது என்று அதுக்கு அர்த்தம், அது பழைய ஏற்பாடு தான், அது பைபிள் அல்ல. புதிய ஏற்பாடு மாத்திரம் நீங்கள் சொல்வதா இருந்தால் அது புதிய ஏற்பாடு, அது பைபிள் அல்ல. பைபிள் என்று சொன்னால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்தது பைபிள். இப்போ பழைய ஏற்பாடு ஒரிஜினலாக எபிரேயத்தில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு ஒரிஜினலாக கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. எபிரேய புத்தகமானது எழுதப்பட்ட காலங்களிலே புதிய ஏற்பாடு மாத்திரம் தனித்தனி சுருளாக இருந்தது, பழைய ஏற்பாடும் தனித்தனி சுருளாக ஆங்காங்கு இருந்தது. அப்போ இதை எழுதியவர்கள் என்ன பண்றாங்க, பவுல் எழுதும் பொழுது பல நிருபங்களை, பல பழைய புத்தகங்களை, ஆதியாகமம், சங்கீதம், யோபு அப்படின்னு சில இப்படிப்பட்ட பழைய புத்தகங்களை அவர் வெரிஃபை பண்ணும் பொழுது எபிரேயத்திலே ஒரிஜினலாக எழுதப்பட்டதை அவர் வெரிஃபை பண்ணுகிறார், ரெஃபர் பண்ணுகிறார். ஆனால் எபிரேய ஆக்கியோனோ எபிரேயர் புத்தகத்தை, எபிரேயரிலே எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டை அவர் கோடிட்டு காண்பிக்கவில்லை, மாறாக ஒரிஜினலான எபிரேயத்தை கிரேக்கத்திற்கு மொழிபெயர்த்து எழுதப்பட்ட செப்டுவாஜின்ட் என்று அழைக்கப்பட்ட அந்த புத்தகத்திலிருந்த மொழியாக்கத்தை தான் அவர் எழுதுவதை எபிரேய புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே எழுத்தாளனுக்கு எபிரேயம் தெரியாது என்பதை நாம் அறிய முடியும். பவுல் அப்போஸ்தலனுக்கு எபிரேயம் நிச்சயமா அறிந்த ஒரு மனிதன். ஆகவே இந்த எபிரேய புத்தகம் பவுல் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை என்கிற நான்காவது பாயிண்ட். அடுத்தது ஐந்தாவது பாயிண்ட், தேவகுமாரனை இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுவதற்கு எப்போதும் பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணுவார்னா அடைமொழியை பயன்படுத்துவார். அடைமொழினா அதாவது அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், குமார் தேவ பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி என்று அதிகமாய் அவருடைய எழுத்து நடையில இருக்கும். ஆனால் இந்த எபிரேய புத்தகத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஒரு சல்யூட்டேஷனாக பயன்படுத்தாமல் பொதுவாக கர்த்தர், கிறிஸ்து, இயேசு என்று தனித்துவமாக அழைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக பவுல் அப்போஸ்தலன் ஒரு நாளும் இயேசு அப்படின்னு சொல்ல மாட்டாரு, வெறும் கர்த்தர்னு வந்திருக்காது. அவருடைய நடைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தரும் ரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இப்படி அவருடைய இந்த சல்யூட்டேஷனோட இருக்கும். அந்த நடை இதுல இல்லை. அடுத்தது கடைசி ஆறாவது பாயிண்டாக, எபிரேய புத்தகம் இயேசு கிறிஸ்துனுடைய ஆசாரிய ஊழியத்தை மையப்படுத்தி எழுதியிருக்கிறது. ஆனால் பவுலனுடைய புத்தகங்களிலே 13 நிருபங்களிலே நீங்கள் எப்பொழுதும் பார்க்கும் பொழுது குறிப்பாக ஆசாரிய ஊழியத்தை மையப்படுத்தி அவர் பர்டிகுலராக எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியாது. பவுலனுடைய எழுத்துக்கள் எப்போதும் இயேசு கிறிஸ்து இப்போ என்ன ஊழியம், பவுலின் எழுத்துக்கள் கிறிஸ்துவின் தற்போதைய வேலை பற்றி சொல்லி இருப்பது மிக குறைவானது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே இந்த எபிரேய புத்தகத்தை உண்மையான எழுத்தாளர் யார் என்பது ஒருவருக்கும் தெரியாது, அது தேவன் உரியவருக்கே தெரியும். ஆகவே எழுத்தாளர் அறியப்படவில்லை என்பதை நாம் தீர்க்கமாய் சொல்ல முடியும். பல இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது எபிரேய புத்தகத்தை பவுல் எழுதினார் என்று நேரடியாக அநேக ஊழியர்கள் சொல்வது தவறு என்பதை ஊர்ஜிதமாக நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கடிதத்தை பெற்ற பெரும்பான்மையானவர்கள் ஒருவேளை ரோமில் அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். 13:24 எபிரேயர் 13:24 சொல்லப்படும் பொழுது இத்தாலியிலிருந்து வந்தவர்கள் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்ற அறிக்கை, இத்தாலியிலிருந்து வந்த இத்தாலியர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தங்களுடைய வீட்டிற்கு அனுப்புகிறார்கள் என்பதை நாம் அர்த்தம் கவனிக்க வேண்டும். அடுத்தது இந்த எபிரேய புத்தகத்தை பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் கிறிஸ்துவை நேரில் கண்ட சாட்சிகளின் மூலம் கீழ்ப்படிந்தவர்களுக்கு வந்த கிறிஸ்தவர்கள். அந்த வித்தியாசத்தை கவனிங்க,
இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நேரடியாக கேட்டவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நேரடியாக கேட்டவர்கள் மூலமாய் சுவிசேஷத்தை கேட்டவர்கள், எழுதியவர்கள், இந்த புத்தகத்தை பெறுகிறவர்கள். அந்த வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நேரடியாக கேட்டவர்கள் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலர்கள் அல்லது சில சீஷர்கள். ஆனால் லூக்காவை போன்றோர், மார்க்குவை போன்றோர் நாம் யாரை கவனிக்கலாம்? இயேசுவினுடைய சீஷர்களால் அல்லது அப்போஸ்தலர்கள் இடத்திலிருந்து கேட்டவர்கள். லூக்கா யார் மூலமா ரட்சிக்கப்பட்டார், யார் மூலமாக சத்தியத்தை கேட்டார்? பவுல் அப்போஸ்தலன் மூலமாக கேட்கிறார். அப்போ நேரடியாக கண்ட சாட்சிகள் இடத்திலிருந்து கேட்டவர்கள், இயேசுவை நேரில் கண்ட சாட்சிகளின் மூலம் கீழ்ப்படிதலுக்கு வந்த கிறிஸ்தவர்கள் தான் இந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள். அவர்கள் புதியவர்கள் அல்ல. நற்செய்திக்கான நிலைப்பாட்டின் காரணமாக அவர்கள் கஷ்டங்களை வெற்றிகரமாக சகித்தனர் என்பதை எபிரேயர் 10:32-34 நாம் பார்க்க முடியும். அதை நான் வாசிக்கிறேன். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். பக்கம் 307 முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. பாஸ்டன்ஸ் வருது பாருங்களேன், 33 நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். துரதிருஷ்டவசமாக இப்பேற்பட்ட விசுவாசத்தில் இருந்தவர்கள் கேட்பதற்கு, வசனங்களை கேட்டு கீழ்ப்படிவதற்கு அவர்கள் மந்த புத்தி உள்ளவர்களாய் மாறினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எபிரேயர் 5:11 நான் வாசிக்கிறேன். பக்கம் 301 இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால், கேள்வினா காதால கேட்பதிலே மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது. எப்படி இருக்கான்? அரிதா இருக்கிறதான். இன்னைக்கு 1000 பிரசங்கம் பண்ணுங்க, 10,000 வலியுறுத்துங்க, ஞானஸ்நானம் எடு 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 எடுன்னு சொன்னா எடுக்கிறதுக்கு மனசு வராது. பாவம் மன்னிப்புக்கு நீ ஞானஸ்நானம் எடுத்தியா அப்படின்னா, இல்ல பிரதர் நாங்க சின்ன வயசுல எங்களுக்கு குழந்தையில ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க, இல்ல இல்ல நாங்க 10 எங்க பாஸ்டர் எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு, நாங்க வந்து வேற ஜாதியில இருந்தோம், இப்ப நாங்க கிறிஸ்தவ ஜாதிக்கு நாங்க மாறிட்டோம், நாங்க மதம் மாறிட்டோம், அதனால எங்க பாஸ்டர் எங்களை வந்து ஒரு துறை ஊர்ல இருந்து வந்தாரு, ஒரு பெரிய ஊழியக்காரரு, நாங்க வந்த பொழுது நாங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அப்பவே நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதுக்கப்புறம் நாங்க ஞானஸ்நானம் எடுத்தோம்னு சொல்லுவாங்க. பைபிள் அது தவறு என்று சொல்லுகிறது. ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணுமா? மனம் வசனத்தை கேட்கணும், அதை நான் கேட்டு அதை விசுவாசித்து மனம் திரும்பணும். நான் பாவத்தை அறிக்கையிடுவதல்ல, விசுவாசத்தை நான் அறிக்கையிட வேண்டும். நான் பாவ மன்னிப்பிற்கு என்று நான் எடுக்க வேண்டும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் பாவம் மன்னிக்கப்படும்படி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கிறிஸ்துவை விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாவம் உன் பாவங்கள் போக கழுவப்படும் என்று சொல்லுகிறாரு. இப்ப ஞானஸ்நானம் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா, மதம் மாறுறதற்கோ, நான் வந்து சபையில சேருவதற்கோ, நான் வந்து மாப்பிள்ளைய கட்டிக்கிறதற்கோ, பொண்ணை கட்டிக்கிறதற்கோ, காலேஜ்ல சேருவதற்கோ, ஒரு எங்க துறை வந்தாரு அப்படின்னு சொல்லி தண்ணியில முழுவதற்கோ கிடையாது, பெயர் வைப்பதற்கோ கிடையாது. அந்த ஞானஸ்நானம் வேதத்தின்படி தவறு. எந்த ஞானஸ்நானம்? ஒரே ஞானஸ்நானம் சொல்லுது. அது எந்த ஞானஸ்நானம்? உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானமும் பாவ மன்னிப்பிற்கு என்று நான் எடுக்க வேண்டும். எந்த வயசுல எடுத்தீங்க? எப்படி எடுத்தீங்க? யாருக்கிட்ட எடுத்தீங்க? ஏன் எடுத்தீங்க? இந்த கேள்வினா நீங்க கேளுங்க. நான் எதுக்காக ஞானஸ்நானம் எடுத்தேன்? நான் ஞானஸ்நானம் படுத்தப்படும் பொழுது நான் எந்த நோக்கத்துல எடுத்தேன் தெரியுமா? பாவ மன்னிப்பிற்கு என்று நான் எடுத்தேனா? இல்லைன்னா அந்த ஞானஸ்நானம் செல்லாது. உங்கள் பாவங்கள் இன்னமும் கணக்கில் எழுதி கொண்டுதான் இருப்பார். ஞானஸ்நானம் பாவ மன்னிப்பிற்கு என்று நான் எடுத்தால் அந்த நேரம் வரைக்கும் நான் செய்த எல்லா பாவத்தையும் தேவன் மன்னிக்கிறார். அதுக்கப்புறம் நான் பாவம் செய்ய மாட்டேன்னா நிச்சயமா செய்வேன். அதை தேவன் கணக்கில் வைக்கிறார். அதனாலதான் பரிசுத்தத்தின் மேல் நான் பரிசுத்தம் செய்ய வேண்டும். நான் எதை பாவம் செஞ்சிருக்கிறேன், ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி நான் ஒவ்வொரு முறையும் புரிந்து கொண்டே நான் வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதைத்தான் இங்க சொல்றாரு, செவித்துடன் குறைந்து உள்ளவர்களாய் அவர்கள் மாறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது அவர்கள் மீது வரும் புதுப்பிக்கப்பட்ட துன்புறுத்தல்களுக்கு குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியதாக அவர்களை மாற்றினது. மேலும்
இந்த 12வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வேகமாய் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:4 பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு துன்பம் வந்தது. அவர்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு கஷ்டம் போராட்டம் எல்லாம் உண்டு, ஆனால் பொறுமையாய் சகித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்காக விசுவாசத்திற்காக நீங்கள் வந்தீங்க. நீங்க வந்து யாரோ பிறந்தா எவனோ சொன்னா அவனும் இறந்து போனான், இவன் தான் கடவுள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அவன் இறந்து போனான், என்ன மரணமே இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டு வந்தான் இறந்து போனான், இவ்வளவு பெரிய முடியை வச்சுக்கிட்டு வர்றான், அவன் தான் கடவுள் வீட்டுல நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம், ஆனா அவனும் இறந்து போனான், 10 நாள்ல உயிரோட வந்துருவான்னு பார்த்தோம், அவனும் செத்து போனான், என்னை புதைச்சிருக்க நான் உயிரோட வந்துருவேன்னு சொன்னான், அவனும் செத்து போனான், தன்னை கடவுள் கடவுள்னு யாரெல்லாம் சொன்னானோ அத்தனை பேரும் இறந்து போனாங்க இயேசு கிறிஸ்துவை தவிர. அப்ப யார் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும்? இந்த எந்த இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனாரோ அந்த இயேசு கிறிஸ்துவை நான் பற்றி கொண்டால், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், அவரை நான் விசுவாசித்து மனம் திரும்பி பாவம் மன்னிப்பிற்கு என்று நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு சத்தியத்தின்படி நான் வாழ்ந்தால் என்னை அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். இல்லைன்னு சொன்னா எல்லாம் 100க்கு 100 அத்தனையும் வேஸ்டா போயிடும். உங்க பக்தி வீணாகி போயிடும், உங்களுடைய வைராக்கியம் வீணாகி போயிடும். எவ்வளவுதான் நீங்க எங்க குலதெய்வனும் பிடிச்சு கொண்டு வந்தாலும், எங்களுடைய தாயின் நீங்க பிடிச்சு வைத்துக் கொண்டாலும், எங்க சூசியப்பர்னு பிடிச்சு வைத்துக் கொண்டாலும், ராயப்பர்னு பிடிச்சு வைத்துக் கொண்டாலும், யாரை பிடித்து வைத்துக் கொண்டாலும், தங்கத்துல செய்தாலும் வெள்ளிலே செய்தாலும் எல்லாம் வீணாகி போய்விடும். அதுதான் அவங்க எபிரேய ஜனங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தார். பொறுமையாய் சகித்துக் கொள்ளுங்கள், கஷ்டம் வேதனை துன்பம் எல்லாம் வரும், ஆனால் பொறுமையாயிருங்கள். குறிப்பிட்ட அபாயத்திலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படும் துன்புறுத்தலை தவிர்க்க வாசகர்கள் யூத மதத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற ஒரு அந்த விளிம்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். விசுவாசத்தை நான் எப்பேற்பட்டவன், இயேசு கிறிஸ்து யார், எப்பேற்பட்ட ஒருவராக இருக்கிறார், அவரை நான் பற்றி கொள்கிறேன், அப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்துவை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் துச்சம். அவர் என்ன பண்ணுவாங்க, என்ன உயிர் எடுத்துருவாங்களா? அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா பரலோகத்துக்கு நான் போவேன், அந்த ஒரு தைரியத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு கிருபையை விட்டு விலகிவிட வேண்டாம் என்கிறதை அவர் சொல்கிறார். கிறிஸ்தவத்தின் மேன்மையை மீண்டும் மீண்டும் இந்த புத்தகம் வலியுறுத்துவதற்கு இதுதான் அவசியமா இருக்கிறது. எழுதும் இடம் தெரியாத நிலையிலே கிபி 70வது ஆண்டு எருசலேமும் எருசலேமில் இருந்த தேவாலயத்தின் அந்த அழிவையும் இந்த புத்தகம் குறிப்பிடாததுனாலே அதற்கு முன்பு முந்தைய காலத்திலே இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். எபிரேய புத்தகத்தினுடைய அடிப்படை கருப்பொருள் சிறந்த பெஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அடிக்கடி காணப்படுவதை இந்த புத்தகம் நமக்கு வலியுறுத்துகிறது. யூத அமைப்பை விட கிறிஸ்துவே மேன்மை என்பது இது அது சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் இல்ல, மோசே அல்ல, உங்களுக்கு கிறிஸ்தவர் தான், கிறிஸ்தவம் மேன்மை என்பதை வலியுறுத்துகிறது. எப்படி? தேவ தூதர்களை விட கிறிஸ்து சிறந்தவர் என்று சொல்கிறார். ஏனென்றால் தேவ தூதர்களே கிறிஸ்துவை வணங்குகிறார்கள். அப்ப நீங்க யார வணங்கணும்? கடவுள் அல்லவா வணங்கணும், இயேசு கிறிஸ்து அல்லவா பெரியவர். அப்ப கிறிஸ்தவம் என்பது மேன்மையானது, வேற எதுவும் இதுக்கு முன்பதாக நிற்க முடியாது என்பதை சொல்கிறார். மோசேயை நீங்கள் பற்றி கொள்கிறீர்களா? நியாயப்பிரமாணத்தை பற்றி கொள்கிறீர்களா? நியாயப்பிரமாணத்திற்கும் ஆண்டவராயிருக்கிறாரு. மோசேயை விட கிறிஸ்து சிறந்தவர், மோசேயே படைத்தவர் என்று சொல்லும் பொழுது நாம் யாரை பற்றி கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவா நியாயப்பிரமாணமா? இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளை விட்டு கொண்டு நியாயப்பிரமாணத்துக்கு ஓடி போய் இது வேணும் அது வேணும்னு பற்றி கொள்கிறவர்கள் நினைக்க வேண்டும். ஒருபொழுதும் நாம் கிறிஸ்துவை விட்டு நாம் பின்வாங்க கூடாது. 3வது, ஆரோன் கொண்டு வந்த ஆசாரியத்துவத்தை விட இயேசு கிறிஸ்து சிறந்தவர். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் பலியானது நிரந்தரமானது, பர்மனன்ட் ஆனது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆசாரியர்கள் பலி செலுத்தினார்கள். எந்த ஆசாரியன் உங்களுக்காக அந்த யூதர்களுக்காக மன்றாடினாரோ அவர் இறந்து போனார். இவன் தான் கடவுள்னு நான் அவனை பற்றி கொண்டேன், டாலர்ல போட்டுக்கிட்டேன், வீட்டுல வச்சுக்கிட்டேன், படம் வச்சுக்கிட்டேன், ஊதுபத்தி ஏத்தின எல்லாம் பண்ணு, அவன் செத்து போயிட்டான். இப்ப யார் உங்களை சேர்க்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களை சேர்க்கிறேன், நான் உங்களை பிதாவிடத்திலே கொண்டு போறேன், நான் மரணத்தை ஜெயித்திருக்கிறேன், மரணத்தை என்னை கொன்றார்கள், ஆனால் நான் உயிரோடு எழுந்தேன், உயிரோடு உங்கள் முன்னாடி நிற்கிறேன், உங்கள் கண் முன்னதாக நான் பரலோகத்துக்கு ஏறி போனேன் என்று சொன்னார். போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து பேசுகிறார். அப்ப யார் கடவுள்? யாரை நான் பற்றிக்கொள்ள வேண்டும்? உண்மை உள்ளவரை நான் பற்றிக்கொள்ள வேண்டுமா, உயிரோடு உள்ளவரை நான் பற்றிக்கொள்ள வேண்டுமா?
அல்லது படத்துல இருக்கிறவங்களையும் சிலையில செஞ்சு வைக்கிறோம்னு நாங்க பற்றிக்கொள்ள வேண்டுமா? அதைத்தான் அவர் கேட்கிறார். நீங்க ஆசாரிய ஆசாரி மோசையினுடைய ஆசாரியத்துவை விட்டு விட்டு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நிற்க வேண்டும். அவர் உடன்படிக்கைக்கு இப்பேற்பட்ட உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹீஸ் த ஒன் அண்ட் ஒன்லி மீடியேட்டராக இருக்கிறார் என்பதை வலியுறுத்துகிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யூத மதத்திலே இழந்ததை விட எதை நான் நீங்க இழந்து விட்டேன், ஐயோ அங்க போல இங்க போல அதை போல இதை போல அதை இழந்துட்டே நீங்க சொல்றீங்களோ, அதை விட கிறிஸ்தவத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை பற்றி கொள்வதன் மூலம் சோதிக்கப்பட்ட விசுவாசம், சுய ஒழுக்கம் மற்றும் நல் செயல்களிலே காணக்கூடிய அன்பை இது உருவாக்குகிறது. கிறிஸ்து வழங்குகிற மேன்மைகள் என்ன? சிறந்த வெளிப்பாடு, சிறந்த நிலை, சிறந்த ஆசாரியத்துவம், சிறந்த உடன்படிக்கை, சிறந்த பலி, சிறந்த சக்தி என்பதை எல்லாம் சிறந்த சிறந்த பெஸ்ட் 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 என்று நாம் இந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அப்போ நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் நான் மேன்மையா இருக்க வேண்டும். சமுதாயம் என்ன சொல்லுது? கிறிஸ்டியன்ஸுக்கு வந்துட்டா நான் பிசின்னு சொல்லுது. யாரு பிசி, யாரு பேக்வேர்டு கிளாஸ்? கிறிஸ்தவம் மேன்மையானது, உலகத்துக்கெல்லாம் மேன்மையானது. மனிதர்கள் திங்க் பண்ணணும், நான் யாருடையவன்? நான் தேவனுடையவன், உலகத்தை படைத்தவன். நான் எப்படி பிஹைண்ட் பேக்வேர்டு கிளாஸா நான் எப்படி போக முடியும்? கிறிஸ்தவம் வந்தா நான் ஃபார்வேர்டில் நிற்கணும். தேவனுடைய பிள்ளை, நான் மகத்துவமானவருடைய பிள்ளை. அத வந்து சொற்ப ஆதாயத்திற்காக, வயிற்று பிழைப்புக்காக கிறிஸ்துவையே, கிறிஸ்தவத்தையே வீடில வழங்கக்கூடிய தவறானவர்கள் கையில இருக்கக்கூடிய போதனையை கேட்டுக்கொண்டு நாம் வீணாய் போய்விடக் கூடாது. மேன்மை உள்ளவர்கள் நாம், தேவனுடைய பிள்ளைகள் நாம். கிறிஸ்தவத்தை கைவிட்டு பழைய யூத அமைப்பிற்கு பின்வாங்குவதன் மூலம் நிழலுக்கான பொருளை, நிழல் அதெல்லாம் நிழல், நாம் நிஜத்துல உட்கார்ந்திருக்கிறோம். நிஜத்தை பற்றி கொண்டாம நிழலை நாம பிடிக்கணுமா? என்னை யார் பரலோகத்துக்கு கொண்டு போவா? அவர்ல பரலோகத்துக்கு கொண்டு போவார். அவரை விட்டுட்டு பாதையை காட்டினவங்கள தான் பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? பாதையை உங்க பாதையை ஊழியரை பிடிச்சுக்கிறது, பாஸ்டர் பிடிச்சுக்கிறது, ரெவரண்ட பிடிச்சுக்கிறது. அவர் என்ன பண்ணுவார்? அவரும் ஒரு நாள் செத்து போவார். கிறிஸ்துவை நான் பற்றி கொள்ள வேண்டும். அதான் சொல்ற நிழலை நீங்க பற்றி கொள்ளாதீங்க, பொருள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். புஸ்தகத்தில் உள்ள முக்கிய வார்த்தைகள் 9 முறை பூரணம் என்று வருகிறது. பூரணம் 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 என்று சொல்லி 9 முறை வருகிறது. 6 முறை பரம காரியங்கள், பரம வார்த்தை, பரம அழைப்பு, பரம எருசலேம், பரம ஈவு என்று சொல்லி இந்த முக்கியமாக பெஸ்டை கொடுக்கிறதை நாம பார்க்க முடியும். கிறிஸ்துவிலிருந்து விலகி செல்லுவதால் வரும் ஆபத்து குறித்து 5 எச்சரிக்கைகளையும் ஆபத்துகளையும் அவர் பட்டியலிடுகிறார். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பதாலே என்ன ஆபத்து? இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் என்ன ஆபத்து? 3வதாக, இயேசு கிறிஸ்துவிலே நாம் முதிர்ச்சி அடையவில்லை என்றால் என்ன ஆபத்து? 4வதாக, இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் பின்பற்றினால் எனக்கு என்ன ஆபத்து? 5வதாக, கடவுளை மறுப்பதாலே என்ன ஆபத்து என்று சொல்லி இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவை நான் பற்றி கொள்ளும் பொழுது நான் மேன்மை உள்ளவன், கிறிஸ்துவை நான் பற்றி கொள்ளும் பொழுது நான் பாதுகாப்பானவன், கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது எல்லாவற்றிலும் நான் தேர்ச்சி உள்ளவன், கிறிஸ்துவை நான் பற்றி கொள்ளும் பொழுது ஒருத்தனும் என்னை அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட விசுவாசத்தை ஏனென்றால் நான் மேன்மை உள்ளவன், பிதாவானவருடைய கையில நான் இருக்கிறேன், அவர் என்னை பற்றி கொண்டிருக்கிறார், அவருடைய செட்டையிலே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், அவர் என்னை பாதுகாக்கிறார், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கிற அதிகாரம் முதலாவது நம்முடைய இருதயத்திலே வர வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் பின்னாடி பார்க்கணும்? யாரை நம்பி நான் போக வேண்டும்? எபிரேயர்கள் அவர் எழுதுகிறார், நீங்கள் எப்பேற்பட்ட இடத்துல இருக்கிறீர்கள், எப்பேற்பட்ட அழைப்புக்கும் பாத்திரவான்கள், நீங்கள் ஏன் சந்தேகப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். புத்தகத்திலே 3 முக்கிய பகுதிகள் உண்டு. 4:13 வசனம் உடைய கிறிஸ்து என்கிற அந்த நபருடைய மேன்மையை குறித்து சொல்லுகிறது. 2வது, கிறிஸ்துவின் கிரியைகள், கிறிஸ்து செய்த கிரியையில இருக்கக்கூடிய மேன்மையை 4:14-18 வரைய சொல்லுகிறது. அடுத்தபடியாக, கிறிஸ்துவை சார்ந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையுடைய நடை, அதுல என்ன மேன்மை என்பதை 10வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து கடைசி முடிய 13வது அதிகாரம்
இருபத்தி ஐந்தாம் வசனம் உடைய சொல்லுகிறது. வேகமாக பார்க்கலாம். கிறிஸ்துவ என்கிற மேன்மை, வாட் இஸ் பெஸ்ட் ஆர் வாட் இஸ் த ஸ்பெஷல் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவிலே என்ன மேன்மை, அவர் கிறிஸ்துவ என்கிற நபருடைய மேன்மை என்ன? அந்த புத்தகத்தை வழக்கமான தன்னுடைய வணக்கத்திற்கு பதிலாக இந்த நிருபம் நேரடியாக சப்ஜெக்டுக்குள்ளதாக, கர்ப்புக்குள்ளதாக, கருப்பொருளுக்குள்ளே தொடங்குகிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை காட்டிலும் கிறிஸ்துவில என்ன மேன்மை என்பதை ஒப்பிட்டு காண்பிக்கிறது. கிறிஸ்தவம் தெய்வீக வெளிப்பாட்டின் மிக உயர்ந்த வடிவத்தை அடிப்படையாக கொண்டது. கடவுளின் அவதரித்த மகன் மூலம் அவரது தனிப்பட்ட வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளை விட கிறிஸ்து பெரியவர். மேலும் அவர் மோசேயின் சட்டத்தின் மத்தியஸ்தர்களான தூதர்களை விடவும் அவர் பெரியவராயிருக்கிறார். தேவனுடைய குமாரன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் பங்கு பெற்றார். ஏன் என்று சொன்னால், அநேகரை, அநேக பிள்ளைகளை மகிமைக்கு கொண்டு வருவதற்காக தான் தேவனாய் இருக்கிறவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு நம்மை போல ஒரு சகோதரர்களாக அவர் ஆக்கப்பட்டார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மோசேயை விட கிறிஸ்து உயர்ந்தவராயிருக்கிறார். ஏனென்றால் மோசே கடவுளின் வீட்டிலே வேலைக்காரராக இருந்தார், ஆனால் கிறிஸ்துவோ சுதந்திரவாளியாய் இருக்கிறார். இந்த உண்மைகளின் காரணமாக அவிசுவாசத்தின் மீது பார்வையிடப்படும் தெய்வீக தீர்ப்பை தவிர்க்குமாறு வாசகர்கள் அறிவுறுத்தப்பட்டார்கள். நாம் எங்க இருக்கிறோம்? முதலமைச்சர் பக்கத்துல நம்ம உட்கார்ந்திருந்தோம்னா எம்எல்ஏவுடைய தயவு எண்ணத்துக்கு, முதலமைச்சர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாருன்னா கவுன்சிலருடைய தயவு எனக்கு எண்ணத்துக்கு, என்னுடைய வார்டு கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லி, அவரு எம்எல்ஏட்ட சொல்லி, அவரு மந்திரி கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட வரணுமா? அல்லது நான் பக்கத்துலேயே முதலமைச்சர் என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன்னு, ஐயா எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு முதலமைச்சர்னு நம்ம சொல்லலாமா? எது ஈஸி? எபிரே ஆக்கியும் அதான் சொல்றாரு, நீங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டையில வாருங்கள், நேரடியாக இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க. நீங்க என்னத்துக்கு உள்ளான் சொல்லி சுத்தி 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 வர்றீங்க? மரியாட்ட ஜெபம் பண்றது, யோசேப்பிட்ட ஜெபம் பண்றது, பவுலுகிட்ட ஜெபம் பண்றது, பேதுரு கிட்ட ஜெபம் பண்றது, ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் ஜெபம் பண்றது, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இவங்க ஜெபம் கேட்கப்படாது, அவங்க ஜெபம் கேட்கப்படுமா? அப்படி அல்ல, தைரியமாய் நம்ம வரணும். அதை நம்ம சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பகுதி, கிறிஸ்துவின் கிரியையில, அவர் செய்த கிரியையில என்ன மேன்மை? கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் ஆரோனிய ஆசாரியத்தை விட உயர்ந்ததா இருக்கிறது. தேவன் மாம்சத்தில வந்ததின் காரணமாக எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டவராய் இருந்தும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறதுனாலே அவர் மேன்மை உள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்து அவர் லேவியர் அல்ல, அவர் வந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியத்துக்குள்ளே வந்தவராய் இருக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கின்னு நிறைய பேருக்கு உடனே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இந்த கேள்வி பதில் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கேள்வி பதில் குழுவில் நம்பர் 844, நம்பர் 515, நம்பர் 262, நம்பர் 429, இந்த நான்கு பதிவுகளையும் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது மெல்கிசேதேக்கை குறித்து, இயேசு கிறிஸ்துவும் மெல்கிசேதேக்கும் உள்ள ஒப்பீட்டை குறித்து இந்த நான்கு பதிவிலையும் நான் மிக தெளிவாக அதை எழுதியிருக்கிறேன். அதை நம்ம விளக்கணும்னு சொன்னா நமக்கு நேரம் போதாது. இந்த பதிவுகளை ஒருவேளை நீங்க புதுசா நம்ம குரூப்ல சேர்ந்திருந்தீங்கன்னு சொன்னா நீங்க எனக்கு இந்த செய்தி அனுப்புங்க, நான் உங்களுக்கு இந்த பதிவுகளை அனுப்பி தரலாம். அப்பொழுது நீங்கள் அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு பிரயோஜனமா இருக்கும். ஆபிரகாம் மூலம் லேவி மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுத்தார் என்பதால் லேவிக்கும் மேலானவர் கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கினாலே ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்போ ஐந்தாம் அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 6:20 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது இந்த எபிரேய வாசகர்களை அல்லது நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் உள்ளவர்களை எச்சரித்து ஆரம்பத்திலே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்த அடிப்படைகளை கடந்து பரிபூர்ணத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அதை நாம் கடந்து அடுத்த லெவலுக்கு போக வேண்டும். தெய்வீக வல்லமையினாலே கிறிஸ்து ஒரு நிரந்தர மற்றும் சரியான பிரதான ஆசாரியராக, சிறந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய உடன்படிக்கை வந்ததாலே பழைய உடன்படிக்கையை வழக்கற்று விட்டது, பழைய உடன்படிக்கை இல்லை, அது நிறைவேறினது, மறுபடியும் அதை இழுத்து இழுத்து நம்ம சாபத்துக்குள்ளே வரக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய பத்து கட்டில் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி நாம் சாபத்தை வரவழைத்துக் கொள்ளக்கூடாது.
பிரதான ஆசாரியர் மனிதரால் செய்யப்பட்ட கூடாரத்திலே இல்லை. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம பிதாவினிடத்திலே ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திலே அவர் இருக்கிறவராயிருக்கிறார். இந்த இடத்துல பீடத்துல போட்டு உட்கார்ந்து இருக்கிறார்னு சொல்லி நாம நினைப்பதல்ல. முன்னாள் பிரதான ஆசாரியர் போல் அல்லாமல் அவர், அதாவது இயேசு கிறிஸ்து, தன்னை ஒரே ஒரு முறை பாவமற்ற தன்னார்வ பலியாக தன்னையே வழங்கினதுனாலே மேன்மையான இடத்துல இருக்கிறார். மூன்றாவது குறிப்பு, மூன்றாவது பிரிவாக வேப்ரே புத்தகத்திலே கிறிஸ்தவத்தின் மேலே நம்பிக்கையில இருக்கக்கூடிய மேலான நடைகள் என்ன, கிறிஸ்துவின் மேன்மையை பற்றி ஆசிரியர் கூறியது கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையை நிராகரிப்பதால் வரும் ஆபத்து குறித்து நமக்கு இந்த புத்தகம் நம்மை எச்சரிக்கிறதா இருக்கிறது. வாசகர்கள் கடைபிடிக்க வேண்டிய நம்பிக்கை 11 அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே வகையறுக்கப்பட்டு 4 வசனத்திலிருந்து 10 வசனங்கள் முடிய அது விளக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளின் வாழ்க்கையிலே நம்பிக்கையின் வெற்றிகள் மற்றும் சாதனைகள் கிறிஸ்துவிலே சிறந்த ஒன்றை பெறுபவர்களாக நமது விசுவாசத்தின் ஆசிரியர் அதை முடித்த இயேசுவை பார்க்க ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நம்ம நம்முடைய தன்மையை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். யார் நாம், யார் எப்படிப்பட்டவர்கள், அப்படியே கூணி குறுகி அப்படியே ஐயோ நாங்க தூசி, ஐயோ நாங்க இது நாங்க அது அப்படின்னு எப்போதும் அப்படியே சாக்கு கடியிலேயே உட்கார்ந்துருந்தோம்னா எப்பொழுதும் தூசியை வாரி நம்மளே போட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இயேசு பெரும் விரோத பெரிய விரோதத்தை சகித்ததை போல அவரை நம்புகிறவர்கள் ஆகிய அவர்களும் சில சமயங்களிலே பரிசுத்தத்திற்காக தெய்வீக ஒழுக்கத்தை சகித்து கொள்ள வேண்டி இருக்கும். அதை நாம் ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். விசுவாசத்தை மறுதளிப்பதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. அற்பமான காரியத்திற்காக நாம் விசுவாசத்தை விட்டு விலகிவிடக் கூடாது. வாசகர்கள் அத்தகைய சமயங்களிலே கிறிஸ்துவை விட்டு விலகி விடாமல் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வேதத்திலே மிக சிறந்த ஆசீர்வாதங்களுடன் அவர் முடிக்கப்படுகிறது. எபிரேயர் 13 அதிகாரம் 20-21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை, மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பணின சமாதானத்தின் தேவன், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக என்று சொல்லி முழு வேதத்திற்கும் மிகவும் மேன்மையான மிக சிறந்த ஆசீர்வாதங்களோடு இந்த எபிரேயர் புத்தகம் முடிகிறதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்த வாரம் நான் உங்கள் ஒரு புதிய வகுப்போடு யாக்கோபு புத்தகத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேவன் தாமே இந்த நாளை புத்தகத்தை ஆசீர்வதிப்பாராக. மிக சுருக்கமாய், வேகமாய், ரத்தின சுருக்கமாய் நான் உங்களுக்கு அந்த பிழிந்து எடுக்கப்பட்ட ஜூஸை மாத்திரம் கொடுத்திருக்கிறேன். மிக மேன்மையான ஒரு புத்தகம். நம்முடைய விசுவாச வளர்ச்சியிலே எந்த அளவிற்கு ஒரு துளி அளவு கூட விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போக முடியாத அளவிற்கு ஒரு மேன்மையான கிறிஸ்தவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்கள் மூடி ஜெபிப்போம். நமக்காக அருமையான சகோதரன் சம்மா அவர்கள் ஜெபிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பத்தூரிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான ஊழியர் சம்மா அவர்கள் நமக்காக ஜெபிக்கும்படியாய் அவரை அழைக்கிறேன். தகப்பனே, இவையெல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய கிறிஸ்துவமானது எல்லாவற்றிலும் மேன்மையா இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். இந்த அருமையான வேத ஆராய்ச்சி வகுப்பை மறைந்திருந்ததான அநேக காரியங்களை வெளிப்படுத்தின தேவதாசரை உம்முடைய கரத்துல வைக்கிறோம். நீர் அவரை ஆசீர்வதித்து இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள நீ கிருபை செய்யும்படியாய் நாம் ஜெபிக்கிறோம். தேவரீர், உம்முடைய கிருபையும் தயவும் எங்களை நாள்தோறும் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இதோ தகப்பனே, யூத மதத்தில் இருந்தவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவி கொண்ட பிறகு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருத்தங்களும் வரும் பொழுது
மீண்டும் தங்களுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி விடலாம் என்று சிந்தனைக்குள்ளாய் வரும் பொழுது அவளுக்கு எப்படி வசனங்கள் உணர்த்தப்பட்டதோ அதே போல இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மார்க்கத்தை தழுவி கொண்டிருக்கிறவர்களுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்படதான ஒரு கொள்ளை நோயில் வரும் பொழுது இந்த வேத வசனமானது எங்களை பலப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த வேத வசனத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க நீ தயவு செய்யும். இந்த அருமையான வேத ஆராய்ச்சிக்குள்ளே கலந்து கொண்டதான ஒவ்வொரு தேவதாசர்கள் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தார் யாவரையும் விசேஷமாக இதை நடத்தி கொண்டிருப்பதான கன்னியாகுளம் கிறிஸ்தவ சபையாரையும் நீர் அதிகமாய் ஆஸ்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று தேவரே உமக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே நாங்கள் மீண்டுமாய் ஒருவரை சந்திக்கும்படியான நாட்களையும் நேரங்களையும் சமயங்களையும் நீர் எங்களுக்கு வாய்க்கு செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.